ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெக் மேன் ரீ அரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பெக் மேன் ரீ அப்படின்னா என்ன ரீ அரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னாலே அங்கே ஏதோ ஒரு குரூப்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு பொஷனுக்கு ரீஅரேஞ்ச் ஆகுது ஸோ அது வந்து அந்த குரூப் அந்த மாலிக்குள்ளேயே டேக்ஸ் ப்ளேஸ் ஆகுது ஏதாவது மெக்கானிசம் ஏதோ ஒரு ரியாக்ஷன் பார்க்குறப்போ ஒரு ரெண்டு ரியாக்டன்ட் ரெண்டு ரியாக்டன்ட் வந்து நமக்கு சேர்ந்தோ ஏதோ கண்டன்சேஷன் ஆகியோ இல்லை சம் ரிமூவல் ஆஃப் அடிஷன் ஆஃப் எப்படியோ ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்டை ஃபார்ம் ஆகிறது நார்மலான ரியாக்ஷன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஒரு மாலிக்குள்ளே ரீஅரேஞ்ச் ஆகி நமக்கு இன்னொன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ரீ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இங்கே பெக்மேன் ரீ என்ன நடக்குது அப்படின்னா கீட்டோக்சைம் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து ஆசிட் கேட்டலிஸ்ட் ப்ரசன்ஸில்

அம்மைடோட ஃபார்ம்ல நமக்கு நார்மலாக வந்து சி டபுள் பான் ஓ என் ஹெச் டூ இதுதான் வந்து அம்மை ஸோ என் சப்ஸ்டியூட்டா இது இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்னொரு அல்கால் குரூப் அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கும்போது இது நைட்ரஜன் சப்ஸ்டிட்யூட்டட் அம்மாய்டாக இருக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து நைட்ரஜன் சப்ஸ்டியூட்டின் சொல்லி நமக்கு கீ டாக்ஸிம் வந்து நைட்ரஜன் சப்ஸ்டிடியூட்டட் அம்மாய்டு நைட்ரஜன் ஆல்கை குரூப் சப்சிட்யூட் ஆகிருக்கோம் அம்மையிட கன்வர்ட் ஆகுது ஸோ இதனால தான் இந்த ரீ ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பெக்மேன் ரீ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ கீடாக்சைன் வந்து நமக்கு என்சப்டிட்யூட்டட் அம்மையிட கன்வெர்ட் ஆகுது ஓகே ஸோ இப்போ நம்ம ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே ஆசிட் கேட்டலிஸ்ட் ஆக்டாகுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த ஆசிட் கேட்டலிஸ்ட்டாக என்னலாம் இருக்கலாம் அப்படின்னா ஆசட் கேட்டலிஸ்ட் அப்படின்னு இருக்கிறப்போ இட் மேபி அ சல்ஃபியூரிக் ஆசிடாக இருக்கலாம் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபீரிக் ஆசிட் ஆரல் சல்ஃபோனை குளோரைடாக இருக்கலாம் எஸ்ஓசிஎல் டூ ஆரல்ஸ் பிசிஎல் ஃபைவ் அதாவது பாஸ்பரஸ் பென்டா குளோரைடாக இருக்கலாம் இல்லைனா பாஸ்பிரஸ் பென்டாக்சைடாக இருக்கலாம் ஆர் ஆர்ஃபார்மிக் ஆசிட் எதுவானாலும் இருக்கலாம் ஸோ இதில் எக்ஸெட்ரா ஆசிட் கேட்லஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ நமக்கு மேஜராக வந்து பிசிஎல் ஃபைவ் சல்ஃபீரிக் ஆசிட் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுற பிக் மேன் ரீ யூஸ் பண்ணுற ஒரு ஆசிட் கேட்லஸ் ஓகே ஸோ இங்கே வந்து என்ன நடக்குது இந்த ரியாக்ஷனில் எப்படி ரீ ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு ஆல்கைல் குரூப் இந்த குரூப்ஸ்க்கு பதிலாக ஆல்கைல் குரூப்பை சப்ஷியூட் பண்ணி ஒரு ஜென்ரலாக ரியாக்ஷன் பார்க்கலாம் ஸோ நம்ம இங்கே என்ன ஆர் குரூப் வந்து குரூப்புக்கு பதிலாக நம்ம மெத்தில் சப்ஷியூட் பண்ணலாம் ஸோ சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்டியன் ஓஹெச் ஸோ இது வந்து என்னது இதுதான் வந்து கீ

என்ஹெச் சிஹெச் இந்த அல்காய் அல்காய்ட் குரூப் வந்து மைக்ரேட் ஆகி நமக்கு நைட்ரஜன் கிட்ட இந்த கார்பனில் அட்டாச்சாக இருக்கு அல்காய் குரூப் மைக்ரேட் ஆகி நமக்கு நைட்ரஜன் கூட வந்து அட்டாச் ஆகுது ஓகே ஸோ இது இதுவாக வந்து என் சப்ஸ்டிடியூட்டட் ஆக்சுவலி இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் அமைட் என் சப்ஸ்டிடியூட்டட் நைட்ரஜன் சப்ஸ்டிடியூட்டட் அம்மைடு ஓகே ஸோ இந்த அம்மைடு இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு எகெயின் வந்து நம்ம இதை ஹைட்ரோலிசஸ் அதாவது நமக்கு கிடைச்ச இங்கே ப்ராடக்டாக கிடச்ச என் சப்ஸ்டிடியூட்டட் அமைடு இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம எகெயின் ஹைட்ரோலிசஸ் அதாவது வாட்டர் மாலிக்குல் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹைட் வாட்டர் மாலிகூல ஹெச் ஓஹெச் இருக்குது இல்லையா அந்த ஓஹெச் வந்து இந்த சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ கூட சேர்ந்து ஓஹெச்சு அசிட்டிக் கேசிடை ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னொரு ஹைட்ரஜன் வந்து இந்த என் நைட்ரஜன் கூட ஆட் ஆகி என்ஹெச் அதாவது அம்மீனை ஃபார்ம் பண்ணும் ஸோ நமக்கு நம்ம கிடைச்ச நைட்ரஜன் சப்ஸ்டிடியூட்டட் அமைடை எகைன் நம்ம ஹைட்ரோ ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அமீன் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே அமீன் வந்து ஃபார்ம் ஆகும் இங்கே சிஹெச் த்ரீ சி டபுள் பான் ஓ இதில் இருக்க ஓஹெச் மைனஸ் வந்து போய் இங்கே அட்டாச் ஆயிரும் ஸோ சிஹெச் த்ரீ சி டபுள் பான் ஓ கார்பன் கூட இன்னொரு ஓஹெச் இருக்கும் ஸோ அசடிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிரும் அண்ட் நமக்கு வந்து நார்மலாக ஒரு அமீன் வந்து ஃபார்ம் ஆகும் சிஹெச் த்ரீ சிஹெச் என்ஹெச் ஹைட்ரஜன் ஹெச் டூவில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து நமக்கு அமீன் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ கிடைச்ச அம்மைய்டை நம்ம அகெயின் ஃபர்தராக ஹைட்ரலசிஸ் பண்ணுன்னா நமக்கு அமீன் வந்து கிடைக்கும் அமைட்லேருந்து நம்ம அமீன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கான எப்படி ரீ அரேஞ்ச்மெண்ட் நடந்து எந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்டெப் ஒன்னில் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டெப் ஒனில் நம்ம எடுத்திருக்க இந்த கீ டாக்சிம் இருக்குது இல்லையா இந்த கீடாக்சிம் வந்து ஆசிட் கேட்டலிஸ்ட் கூட தானே ரியாக்ட் ஆகுது ஸோ ஆசிட் கேட்டலிஸ்ட் அப்படிங்கும் போது நம்ம இங்கே சல்ஃபிரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சல்ஃபீரிக் ஆசிடில் ஹெச் ப்ளஸ் எஸ்ஓ எஸ்ஓ த்ரீ ஹெச் மைனஸாக இருக்கும் இல்லையா சாரி இது ஹெச் டூ எஸ்ஓ த்ரீக்கு வந்து அப்படி இருக்கும் ஹெச் பிளஸ்

கீடாக்சைம் நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட கீடாக்சைம் சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்டியன் ஓஹெச் சிஹெச் த்ரீ ஓகே இந்த கீடாக்சைம் கூட நம் பிளஸ் வந்து வந்து ரியாக்ட் ஆகும் ஸோ ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஆட்டமுக்கு ஃபோர் எஸ்பி த்ரீ ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ ஒரு எஸ்பி த்ரீ ஆர்பிட்டால் இந்த ஹைட்ரஜனோட ஒன் எஸ் ஆர்பிட்டால் கூட ஓவர்லாப் ஆகி பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கும் இன்னொரு எஸ்பி த்ரீ ஆர்பிட்டால் வந்து இந்த நைட்ரஜன் ஆட்டமோட ஒரு எஸ்பி த்ரீ ஆர்பிட்டால்ஸ் கூட ஓவர்லாப் ஆகி இந்த பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கும் பேலன்ஸ் டூ எஸ்பி த்ரீ ஆர்பிட்டால்ஸில் ஆர்பிட்டால்ஸில் பார்த்தோம்னா லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ பேலன்ஸ் த்ரீ எஸ்பி டூ எஸ்பி த்ரீ ஆர்பிட்டால்ஸில் ஒவ்வொரு எஸ்பி த்ரீ ஹைட்ரோ ரெண்டு லோன் பேர் இருக்கும் ஸோ ஆக்சிஜனுக்கு எப்போவுமே ஃபோர் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணி தான் இருக்கும் ஓகே ஸோ இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸை வச்சு இந்த ஹெச் பிளஸ் வந்து இங்கே பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும் ஓகே ஸோ இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி இந்த ஹெச் பிளஸ் பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிரும் ஸோ தட் ஆக்சிஜன் ஆட்டம் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகிரும் ஏன்னா ஆக்சிஜனை சுற்றி இருக்க லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது அப்போது ஹைட்ரஜனோட பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கும் போது ஹைட்ரஜன் அதோட எலக்ட்ரான் இல்லாமல் தான் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது ஸோ எலக்ட்ரான் டெஃபிஷன்சி இந்த ஆக்சிஜனுக்கு அரைஸ் ஆகும் ஸோ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்டியன் ஓஹெச் ஓஹெச் டூ ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும் இங்கே ஒரு சிஹெச் த்ரீ ஓகே நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ ஆக்சிஜனை சுற்றி டூ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் ஃபோர் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா டூ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பேலன்ஸ் டூ டூ தான் வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆயிருக்கும் ஆக்ஸிஜனுக்கு ஹைட்ரஜன் கிடையில ஸோ அதனால இங்கே ஓஹெச் டூ வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே ஸோ இந்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா இது ப்ரோட்டான் தானே ஸோ ப்ரோட்டான் உள்ளே வந்து அட்டாச் ஆகிறதுனால இந்த ஸ்டெப்பை நம்ம ப்ரோட்டனேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா கீடாக்சிம் ப்ரோட்டனேட் ஆகிருக்கு ஓகே ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் டூவில் வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டீஹைட்ரேஷன் நடக்கும் ஸ்டெப் டூவில் வந்து நமக்கு டீஹைட்ரேஷன் நடக்கும் டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன டீஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை டீஹைட்ரேஷன்னு சொல்லுவோம் வாட்டர் மாலிகுல் ஆட் ஆச்சு அப்படின்னா அதை ஹைட்ரேஷன்னு சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரோலசிஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா ஸோ இங்கே டீஹைட்ரேஷன் நடக்குது எப்படி அப்படின்னா நமக்கு இங்கே ஃபார்மான ப்ராப் இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு ஃபார்மான இன்டர்மீடியேட் இருக்குது இல்லையா சி டபுள் போண்டியன் ஓ ஹெச் ஹெச் பாசிட்டிவ் சார்ஜ் ஸோ இது இருக்குது இல்லையா இதில் என்னாகும் அப்படின்னா இந்த நைட்ரஜனில் நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் இருக்க பாண்டில் இருக்க ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு ஷிஃப்ட் ஆகும் ஸோ என்னாகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் தனியாக ரிமூவ் ஆகி போயிடும் ஸோ நமக்கு சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் என் ஸோ நைட்ரஜன் இந்த பாண்டிங்கில் இன்கு எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் ஆகிட்டது கொடுத்தனால நைட்ரஜன் டிஃபிஷியன்ட் ஆயிடும் ஸோ நைட்ரஜனுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிரும் அண்ட் தென் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகி போயிடும் ஓகே ஸோ ஸ்டெப் டூவில் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகி போகிறனால நம்ம இது டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டெப் தான் நமக்கு அல்கைல் குரூப் வந்து மைக்ரேட் ஆகி வரும் அதாவது இதில் இருக்க ரெண்டு அல்கைல் குரூப்ஸில் இருக்க ஒரு அல்கைல் குரூப் நமக்கு மைக்ரேட் ஆகி நைட்ரஜன் கூட வந்து அட்டாச் ஆகும் இதில் இருக்க ரெண்டு அல்கைல் குரூப்ஸ் ஒன்று மைக்ரேட் ஆகி நைட்ரஜன் கூட வந்து அட்டாச் ஆகும் ஸோ தேர்ட் ஸ்டெப்பை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா அல்காயில் மைக் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ எப்படி மைக்ரேட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ நமக்கு இருக்கிற ரியாக்டன் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் கிடச்சா நைட்ரோசோனியம் அதான் அதாவது நைட்ரஜன் நைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜ் தான் நைட்ரசோனியம் அயோன்னு இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நமக்கு அல்கைல் மைக்ரேஷனை அண்டர் கூப் பண்ணுது ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸோ சிஹெச் த்ரீ சி டபுள் பார்ன் என் இந்த அல்கை குரூப் தான் வந்து நமக்கு நைட்ரஜன் கூட மைக்ரேட் ஆகும் ஸோ எதனால் வந்து ரெண்டு அல்கை குரூப்பில் கீழற்கன் அல்கை குரூப் மைக்ரேட் ஆகுது அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கிற ஓஹெச் இருக்கு இல்லையா என் ஓஹெச் இதுக்கு ஆன்டி பொசிஷனில் இருக்க அல்கை குரூப்பு தான் வந்து நமக்கு மைக்ரேட் ஆகும் ஸோ இந்த ஓஹெச்சுக்கு ஆன்டி பொசிஷனில் இருக்க மை அல்காய் குரூப் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கீழே இருக்க அல்கைட் குரூப் தான் ஸோ இந்த அல்கை குரூப் தான் நமக்கு வந்து நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகும் அதாவது இந்த ரீ வந்து ஹைலி ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் ஸோ இந்த குரூப் ஆன்டி பொசிஷனில் இருக்க குரூப் தான் வந்தது ஆக்ஸைம் ஹைட்ரோ ஆக்ஸைம் ஹைட்ராக்சைட் குரூப் இருக்கு இல்லையா இந்த குரூப்புக்கு ஆன்டி பொசிஷனில் இருக்க அல்கைட் குரூப் தான் வந்து எப்பவுமே மைக்ரேட்டிங் ஆப்டிட்டியூட் அதுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு இதில் அதனால் இந்த குரூப் தான் வந்து கீழே அட்டாச் ஆகியிருக்க குரூப் தான் வந்து மைக்ரேட் ஆகி நைட்ரஜன் ஆட்டத்துக்கு வரும் ஸோ அப்போது நமக்கு இந்த அல்காய் குரூப் வந்து மைக்ரேட் ஆகி நமக்கு நைட்ரஜன் கூட போய் அட்டாச் ஆகும் ஸோ நம்ம அங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சிஹெச் த்ரீ ஃபார்ம் ஆகும் ஸோ கார்பன் வந்து கார்பனில் கார்பனில் இருக்க மெத்தில் க்ரூப் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால கார்பனுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சிரும் அதாவது கார்பன் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகிரும் எதனால் அப்படின்னா நைட்ரஜன் பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குது ஸோ அங்கே வந்து எலக்ட்ரான்ஸே இல்லை ஸோ இந்த மெத்தில் குரூப் என்னாகும் அப்படின்னா இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸோடு எடுத்துகிட்டு தான் போய் நமக்கு மைக்ரேஷன் நடந்து இங்கே போகும் ஸோ தேட் இந்த கார்பன் ஆட்டம் சுற்றி த்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் வந்து பாண்டிங்கில் இருக்குது எந்த எலெக்ட்ரான்ஸுமே இல்லை அப்படிங்கும் போது இது வந்து டெஃபிஷியன்ட் ஆயிடும் ஸோ நமக்கு இங்கே வந்து carbocation வந்து ஃபார்மேஷன் ஆகும் ஓகே ஸோ நமக்கு இங்கே carbocation வந்து ஃபார்ம் ஆகிருக்கு தேர்டு ஸ்டெப்பில் ஸோ ஸ்டெப் ஃபோரில் என்ன நடக்கும் அப்படின்னா Again வந்து dehydration நடக்கும் அதாவது dehydration ஆகி போன water molecule வந்து again react ஆகும் so step 4ல வந்து நமக்கு hydration நடக்குது so என்ன அப்படினா நமக்கு இங்க form ஆன carbocation இந்த carbocation கூட வாட்ரு மாலிகுல் வந்து ரியாக்ட் ஆகும் ஸோ வாட்டர் மாலிகுல் அப்படின்னு பார்க்குறப்ப ஆக்சிஜனில் ஃபோர் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி இது வந்து கார்பன் கூட வந்து அட்டாச் ஆக வரும் ஓகே ஸோ இந்த கார்பன் கூட அட்டாச்சாக வரும் ஸோ இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அதாவது என்ன இன்டர்மீடியேட் எகைன் ஒன்று ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்டியன் சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ பாண்ட் ஆக்சிஜன் அண்ட் தென் ரெண்டு ஹைட்ரஜன் ஆக்ஸிஜனில் ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் ஏன்னா பேலன்ஸ் இருக்க டூ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் டெஃபிஷியன்ட் வந்து வந்துடும் ஓகே ஸோ இந்த இன்டர்மீடியேட் வந்ததாவது இந்த இன்டர்மீடியேட் தான் வந்து ஹைட்ரேஷன் ஸ்டெப் ஃபோரில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது ஸோ ஃபைனல் ஸ்டெப்பான ஸ்டெப் ஸ்டெப்ல நமக்கு என்ன நடந்து வந்து நமக்கு அமைடு நமக்கு என் அமைடு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டீப்ரோட்டனேஷன் நடக்கும் அதாவது எகைன் நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம கூட ரியாக்ட் ஆகும் ப்ரோட்டான் வந்து ரீஜெனரேட் ஆகும் ஸோ கேட்டலிஸ்ட் அப்படின்னாலே நமக்கு ஃபைனலாக ரீஜெனரேட் ஆகிறது தான் ஸோ நமக்கு கேட்டலிஸ்ட்டாக ஆசிட் கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணுது ஸோ அதுலேருந்து ஹச் பிளஸ் அயான்ஸ் ரியாக்ட் ஆகுது இல்லையா ஸோ அந்த ஹச் பிளஸ் அயான்ஸ் நமக்கு எகைன் ஜென் ரீஜெனரேட் ஆகிரும் ஸோ நமக்கு இங்கே ஃபார்ம் ஆன இன்டர்மீடியேட் தான் நான் இங்கே எழுதுறேன் ஆக்சிஜன் டூ எலக்ட்ரான் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஓகே ஸோ இது வந்து எகைன் டீப் ஆகுது டீப் ரோட்டனேஷன் அப்படின்னா ஹச் பிளஸ் அயோன்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த பாண்டில் இருக்க எலெக்ட்ரான்ஸ் என்னாகும் அப்படின்னா ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு போகணும் ஏன்னா ஆக்சிஜன் ஆட்டம் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டாக இருக்குது இல்லையா ஸோ அது ஆக்சிஜன் ஆட்டமுக்கு போயிடும் இந்த இது வந்து ஹச் பிளஸ் தான் வந்து ரிமூவ் ஆகி வரும் ஸோ இது என்னாகும்

ஃபோர் லோன் பேர் எலக்ட்ரான்ஸாக இருக்கும் ஓகே இந்த ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் கிட்ட பாண்ட் இருக்கும் இல்லையா ஸோ இது எகைன் தான் வந்து நமக்கு இந்த மாதிரி என் சப்ஸ்டியூட்டோட அம்மையிட ஃபார்ம் பண்ணுது ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்துடும் ஸோ ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் இருக்க இருக்க எலெக்ட்ரான்ஸ் இங்கே வந்து டபுள் பாண்டாக ஃபார்மேஷன் ஆகும் ஸோ இந்த இருக்க எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும் ஸோ இது ஹச் பிளஸ் அயோன் ரிமூவ் ஆகும் நைட்ரஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிடைக்கும் ஸோ அந்த நெகட்டிவ்லி சார்ஜர் நைட்ரஜன் கூட இந்த ஹச் பிளஸ் அயான்ஸ் அட்டாச் ஆகிரும் ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ என்ஹெச்

அல்காய் குரூப்பு வந்து ஷிஃப்ட் ஆகி நைட்ரஜன் கூட வந்து அட்டாச் ஆயிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் புரோட்டனேஷன் நடக்குது அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்பில் டீஹைட்ரேஷன் தேர்ட் ஸ்டெப்பில் ஆல்கல் மைக்ரேஷன் ஃபோர்த் ஸ்டெப்பில் அகெயின் ஹைட்ரேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப்பில் டீ ப்ரோட்டனேஷன் நடந்து நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து பெக்மேன் மேன் ரீ அரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் ஓகே ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டு